ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மக்கானா கிரேவி எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதனால் போன் ஸ்ட்ரென்த்தை அதிகமாகும் மக்கானா. இது டயட் இருக்கவங்க டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க, 1 டீஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நாம் கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியனையும் கேப்சிகமையும் நல்லா சாட்டே பண்ணிக்க போகிறோம். ரொம்ப நேரம் சாட்டே பண்ண வேணாம், லைட்டாக சாட்டே பண்ணால் போதும். ராஸ்மெல் போனால் தான் அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கிரேவி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் ஒரு இலை எடுத்துருக்கேன், 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 வரமிளகா, 1 பச்சை மிளகாய், 4 கேஷ்யூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறோம். இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கத ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு 2 தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன், மீடியம் சைஸில் உள்ளது. இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது கிரேவிக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, கூடவே புதினா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் சில்லி, ரெட் சில்லி, க்ரீன் சில்லி ஆட் பண்ணனால 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கிரேவி நல்லா கொதித்ததுக்கப்புறமா 1/2 கப் வந்து வாட்டர் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கிரேவியை நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் ஆக்கிறதுக்காக தயிர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கெட்டி தயிராக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆல்ரெடி நம்ம சாட்டே பண்ணி வச்ச கேப்சிகம், ஆனியனை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம மக்கானாவை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். 10 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க அது கூட. இப்போது இது கூட பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அன்டில் இது நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் மக்கானா வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போது இந்த மாதிரி பவுடரி கன்சிஸ்டன்சி வரணும். வந்ததுக்கப்புறமா இதை கிரேவி கூட ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவி எப்போ நீங்கள் சர்வ் பண்ணுறீங்களோ அப்போ 1-5 மினிட்ஸ் பிஃபோர் ஆட் பண்ணால் போதும். இப்போது ஃபைனல் டச்சாக மேத்தி லீவ்ஸ் க்ரஷ் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் இதை சப்பாத்தி கூட சர்வ் பண்ண போகிறேன். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் டிஃப்ரெண்ட் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.